ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னடா தூங்கி எந்திரிச்சதோட வந்து பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஆமா, வந்து தூங்கி எந்திரிச்சு இப்பதான் இழந்தோம். பட் ஆக்சுவலா நேத்தே உங்களுக்கு சில விஷயங்கள் காட்டலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் நாங்க இங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, லைட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நைட் டைம் அப்படிங்கறதுனால இங்க இல்ல. சோ அதனால நேத்து நடந்த சில ஃபன்னான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்ட முடியல. பட் சில போட்டோகிராஃபிஸ் வச்சு உங்களுக்கு வந்து அதை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய சில ஃபன்னான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். நம்ம வீடியோவை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக வந்துட்டு எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது உசிலம்பட்டியில் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் உசிலம்பட்டியிலேருந்து தான் ரெண்டு பைக்கில் போனோம். ஸோ அப்படி போகும்போது நாங்கள் போன சைன் பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. வண்டியில் இன்டீரியராக வந்துட்டு கிளச் பிளேட் அந்த மாதிரி ஒர்க் இருந்ததுனால வண்டி வந்து ரொம்ப மூவ் ஆகவே இல்லை, போகவே மாட்டேன்ருச்சு. பட் இருந்தாலும் மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டு கிளச் பிளேட் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே போனோம். ஹில்ஸ்லேயே ஏற முடியல. ஸோ அப்படியே அந்த பைக்கை வந்து திக்கி திணறி முக்கி முணங்கி வந்துட்டு மேலே எப்படியோ ஏற்றியாச்சு. போகிற வழியில் தான் எங்கள் பைக் நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் போனோம். பட் நல்ல வேலை பைக் மேலே ஏறி போயிடுச்சு. எப்படியோ திக்கி முக்கி முணங்கி அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டோம். பட் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:45 ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஜென்ரலாகவே நமக்கு கீழேயே வந்து இருட்டிடும். ஸோ அந்த டைம் மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இருட்டிடுச்சு. அதனால் உங்களுக்கு காட்ட வேண்டிய எந்த ஒரு விதையுமே எங்களால் காட்டவே முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு மலை கிராமம் தான். இங்கே இருக்கிற மக்கள்லாம் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ஸ் தான். போனோன்னா யாருனே தெரியாதவங்களுக்கு கூட வந்துட்டு ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோடு வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம திங்ஸ் கடையில் கேட்கும்போது வந்துட்டு ரொம்ப ஸ்மைலியாக வந்துட்டு எடுத்து கொடுக்குறது, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பழக ஆரம்பித்தாங்க. அந்த அங்கே இருந்த அந்த மலை கிராமத்தில் இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்திருப்போம். அந்த ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்துட்டு அவ்வளோ ஒரு பொலைட்டாக வந்துட்டு ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோடு வெல்கம் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே மலைவாழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பாசமே வந்து தனி தான். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து ஃபயர் கேம்ப் அப்படின்ற பேரில் ஒரு ஒன்று போட்டோம். அங்கே இருக்கிறத வச்சுட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபயர் கேம்ப் போட்டோம். ஹாய் காய்ஸ், இப்போ அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம குக் பண்ண போகிறோம் அப்படின்ற பேரில் ஒரு ஃபன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு கீழே அப்படியே போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆறு இருக்காமா, அந்த ஆற்றுல வந்து நிறையா நண்டு இருக்குமா. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு பேரே நண்டாங்கரையோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம நண்டு பிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபன்னான விஷயங்களையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே நிறையா ஃபன் நடக்க போகுது. ஹாய் காய்ஸ், இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு குருமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே காட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பு தானே, ஸோ அதனால் அடுப்பில் சமைச்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் விறகடுப்பில் சமைப்பேன். நீ யாரா? ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும்ல, ஆல்ரெடி வீடியோவில் சொன்னது மாதிரி நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு என்னை சமைக்க சொல்லிட்டாங்க. ஸோ குருமா ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சொகுசாக படுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுப்புக்கிட்ட. ஹே மியோ, இவங்க அட்டகாசம் தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் சொன்ன அந்த உங்களுக்கு சில வீடியோ கிளிப்ஸ் காட்டலை அப்படின்னு சொன்னது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு வீடு தெரியுதா, இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்துட்டு ஃபயர் கேம்ப் மாதிரியான சில விஷயங்கள்லாம் போட்டுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பட்டாக்காடு. இந்த பட்டாக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்து காஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரும்பு மெல் பலாச்செடி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு சில பிளான்ஸோட நேம்ஸ்லாம் எனக்கு தெரியாது, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அவ்வளோவா. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இந்த நாய்க்குட்டி மட்டும் கிடையாது. ஸோ இது கூட இன்னும் ஒரு குட்டி இருக்குது. அப்புறம் இதோட தாய் ஒன்று இருக்குது, சாரி தாயா அது தகப்புனா தெரியலையே, அது இருக்குது. அப்புறம் ரெண்டு பூனைக்குட்டி வேறு இருக்குது. இங்கே வா, இங்கே வா, அப்படியா அப்படியா அப்படியா, இங்கே வா, இங்கே வா, கம் 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 கம். இதுங்க இதுங்க பண்ணுற அட்டகாசமே இங்கே பெரிய அட்டகாசமாக இருக்குது.
ஆக்சுவலி நான் சொன்னேன் தெரியுமா, ஸோ இந்த மாதிரி கரும்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க, இதுதான் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ அது போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு இது கரும்பு, நீல நீளமாக எல்லாம் தெரியுதே, இது வந்து கரும்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டிருக்குறாங்க. இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊற்றுலருந்தே வந்து குட்டிக்கிட்டு இருக்கு, மோட்டார் எதுவுமே இல்லாமல். ஸோ பாருங்கள், ஸோ குட்டுதா நல்லா பாருங்கள், நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ வருதா, இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து ஊற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணி, ஸோ மோட்டார் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஊற்றுலேருந்து தண்ணி வர்றதுனால வந்துட்டு நல்லா வந்து செலும்பவே பாயும் தண்ணி. இது ஆக்சுவலாக வந்து குச்சியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. இந்த குச்சியெல்லாம் ஏன் நட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு லைன் வேணும், அதாவது வந்து வரிசையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குச்சி வச்சுருக்காங்களாம். இதே இது கொடி கொடி மாதிரி இந்த மாதிரி அவரைக்கொடி பீன்ஸு இதெல்லாம் வந்து கொடி மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த குச்சியிலே பறந்துக்கிறோமா, அப்படி இல்லை வேறு ஏதாவது கேரட் அந்த மாதிரி அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குச்சியை வந்துட்டு அந்த பெருசானதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்து விட்ருவாங்களாமா. ஸோ அப்படி தான் வந்துட்டு இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இதோ பாருங்கன்னா கரும்பு தோர், ஆனால் கரும்பெல்லாம் இங்கே வருது அப்படிங்கிறத என்னால் ஆக்சுவலாக வந்துட்டு நம்பவே முடியல. இதை பார்த்திங்களா, கரும்பு வந்து நல்லாவே வந்திருக்கு, கீரை வர்றதை விட இங்கே இந்த கரும்பு வந்து நல்லா வந்திருக்கு. ஓ அப்பா, ஏறு 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 ஏறு. நிழலுக்கு போட. அப்பா இதுக்கே வந்து இப்படி இருக்கே, மூச்சு வாங்குதே. எங்கடா போறீங்கலாம் கேட்காதீங்க, நாங்க எங்கேயும் அவ்வளோ பெரிய இதுக்கெல்லாம் போல, சும்மா கொய்யாப்பழம் பறிக்க தான் போறோம், அதுக்கு தான் இவ்வளோ சீன். எங்கடா இவ்வளோ விசித்திரமா போறாங்கலாம் யோசிக்காதீங்க, கொய்யாப்பழமும் ஆரஞ்சு பழமும் பிடுங்கிறதுக்கு தான். போ ப்ரோ போ ப்ரோ போ ப்ரோ. உனைத்தான்டா கேமரா, கேமராவுக்கு தான் டாட்டா சொன்னியா, அவரோ வர்றாங்க போல அப்படின்னு நினச்சிட்டேன். பூம் 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 பூம். இங்கே ஒரு மரம் இருக்கு, பெருசாக இருக்கு பாருங்க, புண்ணாத ஜிங் ஜிங் அதில் இருக்கா. வாவ் சரி, ஒன் ஓ அது செம பழம். ஏய் பொண்ணு வாங்குறதுக்கு எதுக்குப்பா கூப்பிட்டு போகிறீங்க ரெண்டு? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ட்ரக்கிங் போகணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தோம். லாஸ்ட்டாக மேகமலையில் வந்து ட்ரக்கிங் போனது, பட் அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கிங் எங்கேயுமே போகலை அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த கொடைக்கானல் ட்ரக்கிங்காக வந்ததுக்கலாம். ஸோ இங்கே வந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நம்ம பறிக்கலாம், ஏன்னா நேச்சராக வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டை வந்து பறித்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்துட்டு மரத்துலேயே பழுத்ததை நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கோவா கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இங்கே பறித்தது வந்துட்டு உண்மையாக சொல்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டு. நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், பட் அதை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடியது இந்த ஃப்ரூட்ஸ். ஏன்னா மலங்காட்டுக்குள்ளே வந்துட்டு எந்த ஒரு உரம் எதுவுமே போடாமல் இது வந்து நேச்சராக வந்த ஒரு ஃப்ரூட். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, உண்மையிலேயே செம்ம டேஸ்டான ஃப்ரூட்டு தான் அது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்குது தெரியுமா, நேச்சுரலாக வந்து நம்ம ஆரஞ்சு வந்து அதை ஒரு ஆரஞ்சு கலரில் தான் நம்ம வந்து இது வரைக்கும் சென்னையிலையோ எங்கேனாலோ மார்க்கெட்டில் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். பட் அந்த ஆரஞ்சை விட இந்த ஆரஞ்சு இருக்குது தெரியுமா, இது பேர் கொடி ஆரஞ்சு சொல்லுவாங்க, இல்லைன்னா கமலா ஆரஞ்சு சொல்லுவாங்க. நம்ம சென்னையிலலாம் வந்துட்டு இதை கமலா ஆரஞ்சு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கமலா ஆரஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் இந்த வெள்ளை நார் இருக்கும் தெரியுமா, இந்த வெள்ளை நாரோடு வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கோல்டெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஐயோ ஆரஞ்சு ஃப்ரூட் சாப்பிட்டா வந்துட்டு கோல்டு அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு இதே இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஆரஞ்சு, இந்த கமலா ஆரஞ்சு தான் வந்துட்டு உண்மையிலே உடம்புக்கு நல்லது, இதுவும் இங்கே நேச்சராகவே எங்களுக்கு கிடச்சிது. ஸோ எல்லாத்தையுமே நினச்சி பேக் கேமரா பேக் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் நினச்சாச்சு.
ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி செமையாக ஃபன் பண்ண போகிறோம். ஃபன் பண்ணிவிட்டு நைட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மற்ற மாதிரி ஃபயர் கேம்ப் போகிறது, ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். செக் அவுட் மீன்ஸ் இங்கே ஹோட்டல்லாம் எடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணல, ஆக்சுவலாக இங்கே மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் வந்துட்டு நாங்களும் இருக்கோம். இந்த காட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு நாளைக்கு மார்னிங் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நடக்கக்கூடிய சில ஃபன்னான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி ஃபாரஸ்ட்குள்ளே தான் நடந்து போகிறோம். அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி போகிறோம். பழாப்பழம் அந்த மாதிரி எதுவும் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். பழாப்பழம்லாம் வந்து உடம்புல உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆனால் நான் சாப்பிடவே மாட்டேன். பட் பசங்க வந்துட்டு வேணும் பழாப்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டு இந்த காட்டு பழாப்பழத்தை தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் இடையில எங்கேயாவது காட்டு யானை காட்டு மிருகம் மீன் வந்து காட்டு மாடுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த காட்டு மாடெல்லாம் திடீர்னு எங்கேயாவது இருந்து வருமாமா. ஸோ அப்படி வரும்போது தெரிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தெரிச்சு ஓட போகிறோம். ஓகே, அதை தெரியாமல் கடைசியில் திருப்பி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கே சுற்றி சுற்றி காட்டுக்களை சுற்றி அங்கே வந்துட்டோம். இப்போ திருப்பி வந்து இப்போ பாதையை மாற்றி இந்த எந்த பக்கம் போகலான்னு தேடிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்து பார்த்தீங்களா, இப்போ பாதை தெரியாமல் எங்கிட்டு போகிறது அப்படின்னு தெரில. இப்போ நாங்களே புதுசாக ஒரு பாதை போட போகிறோம். மேகமலை காட்டில் போட்ட மாதிரி இங்கே ஒரு பாதை போட போகிறோம். எங்கேயாவது வந்து ட்ரிப் அப்படின்னு ஒன்று போனால் வந்துட்டு அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் போவேன். ஐ மீன்ஸ் ஜெகன், அப்புறம் கௌதம், அப்புறம் தமிழ், இவங்களோட தான் நான் வந்து அதிகமாக ட்ரிப்பு போயிருப்பேன். எங்கே போனாலுமே லோக்கலில் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட போனாலும் கூட நாங்கள் மூணு பேர் தான் போவோம். ஆனால் வந்து இப்போ வந்து அவனால் வர முடியல கொடைக்கானலுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து இப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். ஏதோ பெருசாக ஜாப் கிடச்சிருச்சான். ஜெகனு ஜாப் கிடச்சிருச்சுன்னு என்னை வயிற்றுச்சல் பட வைக்கிறான். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட் அவன் கிளம்புறதா இருந்துச்சு. இப்போ தான் ஃபோன் பண்ணான். காட்டுக்குள்ளே எங்கடா நெட்ஒர்க் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இங்கே கொஞ்சம் மேலே வந்தவொடனே கிடச்சிது. நேற்று ஃபுல்லாக கிடைக்கல. இன்றைக்கி இங்கே காட்டில் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் கிடச்சிச்சு. கரெக்டாக அந்த டைமில் அவன் கூப்பிட்டான். இன்றைக்கி போகல அப்படின்னு சொன்னான். ரொம்ப ஹாப்பிடா, நாளைக்கு காலையில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இப்போ திடீர்னு வந்து போயிடுறாங்களா, போயிட்டா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு அவன் போகல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஜாபுக்கு போகிற வரைக்கும் அவன் போகக்கூடாது. எப்போ வந்து இமிக்ரேஷன் பார்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அவன் ஜாபுக்கே போகக்கூடாது. ஸோ அந்த ஐடியாவில் தான் நான் இருக்கேன். அவனை விடுற ஐடியாவெலாம் நான் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் தட்டி போனது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ ஜெகன். பட் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து அவனை மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். சரியா, கோச்சிக்காத. நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம போகிறோம் பேங்காக். ஹாய் காய்ஸ், ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா வந்து கொடுத்துருந்தேன். பட் ஆக்சுவலி சம்திங் ஒரு பர்சனல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் இப்போ ரிட்டன் கிளம்பியாச்சு. இமீடியட்டாக ரிட்டன் கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இமீடியட்டாக ரிட்டனும் கிளம்பிட்டோம். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறையா விஷயங்களை உங்களுக்கு நான் காட்டி கண்டிப்பாக ஒரு விளாக் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரூஃப் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல பர்சனல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் இமீடியட்டாக ரிட்டன் கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃப் ரோடு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் பைக்கை வந்துட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு அப்புறம் ஏற்றிட்டு இறக்கிட்டு நடந்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அந்த இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இப்போ நாங்கள் இந்த ரோட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கல, கிளாரிட்டி கிடைக்கல லைட்டிங்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நிம்பாட்டி நடந்துட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ அண்டு நடந்தாச்சு, வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு போய்கிட்டோ இல்லை போகும்போதோ வந்துட்டு நான் சில வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நவ் வி வில் கோ பேக் டு ஹோம். ஹாய் காய்ஸ், ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் சொன்னது மாதிரி சில பல பர்சனல் இஷ்யூஸ்னால வந்துட்டு நாங்கள் ரிட்டன் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்காக நிறையா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தோம். பட் எல்லாமே சொதப்பிருச்சு. இந்த விளாக் மாதிரி வந்துட்டு வேறு ஒஸ்ட்டாக எந்த விளாக்குமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ பட் இருந்தாலும் வந்துட்டு சில பர்சனல் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வி ரிட்டன் பேக் டு ஹோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு இப்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நிறையா விஷயங்கள் காட்ட முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரி வந்துட்டு ஜெகன் சொன்னேன், என் ஃப்ரெண்டு ஜெகன். ஸோ அவன் இன்றைக்கி தான் போகலை. பட் வந்து வெட்னஸ்டே போகிறேன் அப்படின்னு சொன்னான். பட் திடீர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நாளைக்கு நைட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு போய் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், நத்திங். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் முறையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். மீண்டும் ஒரு விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆல்ஃபி. பை பாய் ஃப்ரம் ரெட் டைரி.